அஇஅதிமுக வழங்கும் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் சி விஜயபாஸ்கரை ஆதரித்து முதலமைச்சர் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அஇஅதிமுக சார்பில் ஏற்கனவே வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார். பொங்கலை மகிழ்ச்சியாக கொண்டாட குடும்ப அட்டைகளுக்கு 2500 ரூபாய் கொடுக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை 79 பகுதிகளில் அம்மா மினி கிளினிக் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலின்போது திமுக ஆட்சிக்கு வராததால் உறுதிமொழிகளை நிறைவேற்ற முடியவில்லை என்றும், நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பின் திமுக ஆட்சி அமைந்தவுடன் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள அனைத்து வாக்குறுதிகளும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றும் திமுக மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதியில் வேட்பாளர் மருத்துவர் தருண், ஏற்காடு தொகுதி வேட்பாளர் தமிழ்ச்செல்வன் ஆகியோரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் குறித்த விசாரணை துரிதப்படுத்தப்பட்டு உண்மைகள் வெளிக்கொணரப்படும் என்றார். சேலம் மாவட்டம் வீரபாண்டியில் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்றும், வாழப்பாடி தொகுதியில் அரசு மகளிர் கலைக்கல்லூரி அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் வனத்துறை அமைச்சர் சீனிவாசன் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தை தொடங்கினார். அடிப்படை தேவைகளான சாலை வசதி, தெருவிளக்கு, சாக்கடை வசதி மற்றும் குடிநீர் வசதி ஆகியவற்றை செய்து கொடுத்திருப்பதாகவும், ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினாா்.